பேசவே முடியாம இன்னைக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் அதை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். கூட்டத்தை போகணும் ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே எப்படியாவது உடைய ஆற்றி சொல்லணும், தொண்டையை பிளஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு மத்தியானம் தொண்டையை தொட்டிருக்கிறார். நல்லா பேசவே முடியாது. ஆமென். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். ஆமேன். எது நம்மால் முடியலையோ அப்போ தான் ஆண்டவர் இக்ரீஸை ஆரம்பிப்பார். அநேகருடைய வாழ்க்கையில் நம்மளே ஆண்டவர் செய்கிற காரியத்தை பண்ணுறதுனால ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஹீ வில் டூ சம்திங் இன் அவர் லைஃப். ஆமென். பிரைஸ்ல விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அலையிலுயா. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒன்று ரெண்டு பேர் அற்புதம் நிறைய வச்சுருக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆமேன். எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், நிறைய இருக்குது, ஆண்டு பட்டுட்டோம். ஆமேன். Praise the Lord. Amen. How many do you need miracles in this day? Amen. Glory to God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் நம் மத்தியில் விளங்குகிறது. விசுவாசத்தோடு கூட விண்ணப்பத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொடுங்க, வால்யூம் கொடுங்கய்யா, கொஞ்சம் கொடுங்க. ஆமேன். ஏற்கனவே தொண்டை வலி பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்தியாவில் வல்லமையான கிரியைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சாத்தான் இந்த நாட்களில் அநேக திட்டங்களை செய்து ஜனங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கின்றான். ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களில் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமேன். நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இந்தியாவை மறந்துடக்கூடாது. நான் போன வர போது அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தாங்க. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி அவர் மலேசியானாவே ஆயிட்டார். இன்றைக்கி பார்க்கும்போது ஹீஸ் அ மலேசியன். இப்போ பார்த்தா நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேங்கிறாரு. நான் சொன்னேன், நீங்கள் மலேசியன் ஆகிட்டீங்களே, இனிமேல் போக போகிறீங்க. இந்தியா மேலே ஒரு இழுப்பு, நம்ம ஊர் மேலே ஒரு இழுப்பு. நம்ம சொந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தை நாம் மறந்தால் தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்தியாவுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, நாம் இருக்கிற நம்முடைய இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன தேசம் தெரியுமோ தெரிஞ்சோமனு. எல்லா உலகத்தில் 198 நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு 6 or 7 அந்த தேசத்துக்காக ஜோமனுங்க. ஆண்டவர் உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேசங்கள் தேவனுடைய கையில் இருக்கிறது, ராஜ்யங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாரங்கள் அவர் கையில் இருக்கிறது. மனிதர்களை அதிகாரத்தில் வைக்கிறது யாருடைய கையில் இருக்கிறது? தேவனுடைய கையில் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளவும் ராஜாக்களை ஏற்படுத்தவும் ஆண்டவராலே ஆகும் என்று பைபிளிலே போட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன், நல்ல தேவன் இந்த மாலைவேளையில் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நான் பாட்டு பாட முடியாது, நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா ஊழியங்கள் மூலமாய் கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். இதுவரைக்கு எங்களுடைய ஆஃபனேஜ் மூலமாய் 299 பிள்ளைகள் படித்து பட்டதாரிகளாய் மாறியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கேட்பாங்க, படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களோ, அப்படியே அனாதையாக சுத்துவாங்களோன்னு. அனாதையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அடைக்கலம் கொடுத்து சோறு போட்டு இயேசுவை பற்றி சொல்லி பாவிகளாக வர்ற பிள்ளைகளெல்லாம் இயேசுவாக மாறி, இயேசுடைய பிள்ளைகளாக மாறி. எங்களுடைய கோல் என்ன, அவங்களாம் பைபிள் காலேஜ் போக வேணும் அப்படின்னு சொல்லி. அதில் இன்றைக்கி ஒரு 40 பிள்ளைகள் பைபிள் ஸ்கூலில், விமன் பைபிள் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கிறாங்க, மென் பைபிள் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கிறாங்க. 299 பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். transformindia.co என்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். போகும்பொழுது வாங்கி செல்லுங்கள். வருகிற கிறிஸ்மஸுக்கு ஒரு 1000 ஸ்ட்ரீட் சில்ட்ரன், பிரிசனில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுடைய பிள்ளைகளுக்கு, அப்பாவும் அம்மாவுமே ஜெயிலில் இருப்பாங்க ரொம்ப வருஷம். அப்போ அந்த பிள்ளைகள் யார் தான்? அனாதைகள் தான், அப்படிப்பட்ட பிள்ளைகள். ஆக மொத்தம் 1000 பிள்ளைகளை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு December 17 நல்ல வஸ்திரங்கள் கொடுத்து, பட்டாசு கொடுத்து, கேக்கு கொடுத்து, பைபிள் கொடுக்குறோம். ஆமேன். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். முடிஞ்சால் நல்ல உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனால், தேவ பிள்ளையாய் இருக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆர் கம்மிங் இன் அவர் லைஃப் வென் வி ஹவ் பி த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் என்ன? புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? தேவ ஜனமாய், வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப், நீங்கள் சொல்லுங்க, நான் தேவ ஜனம். ஆமென். நல்லா புரியுதா? நான் தேவ ஜனம் சொல்லுமா, சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளை, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். உங்கள் டிஸ்பிளேல போட்டிருக்காங்க, லவ் காட், லவ் பீப்புள். ஆமென். தேவனை நேசி, ஜனங்களை நேசி. ஆமென். தேவ ஜனமாய் இருப்பதனால நம்ம வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ ஜனமாய் இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதமா என்று சொன்னால், நீங்கள் சொல்லலாம், உலக பிரகாரமான அநேக மக்களை பார்க்கிறோம், அவங்க நல்ல ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய பார்வையில் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் லௌகிக சௌரியங்கள் அல்ல, லக்ஸுரியஸான லைஃப் அல்ல. நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்ல சம்பாதிக்கிறவங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு செத்து போனால் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னா, வி ஆர் த பீப்புள் ஆஃப் பிளஸ்ஸட். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். அல்லேலூயா. நம்பிக்கை உடையவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ராத்திரி நேரத்தில் நீங்கள் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 43:19-21. ஐசாயா சாப்டர் 43:21. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு. ஆமென். ஓ, 19 இதோ நான் புதிய ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட, நல்லா கவனிக்க வேண்டும், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்த வாசனம் யாருக்கு என்றால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தோஸ் ஹூ ஆர் த பீப்புள் ஆஃப் சூசன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தானே உரிய, மற்றவர்களுக்கு அல்ல. இப்போ சொல்ல கவனிங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு விசேஷத்த போனஸ் இருக்கு. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. ஏசாமி நம்பி இயேசுவேன்னு சொன்னாலே அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தன்னது வர்ற யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டாரு, நீ ஞானசம் எடுக்கல, திருமுழுக்கு எடுக்கல, நீ மெம்பர் ஆகல அப்படின்னு அவர் நம்மளெல்லாம் தலைமாட்டாரு. ஆண்டவரத்தில் வந்து எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி இருக்குதே, யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 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 லிஸ்டில் நம்ம பேர் இருக்குதா என்றால் இருக்க வேண்டும். இருப்பது தான் ஆசீர்வாதம். ஆமேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று போட்டிருக்கிறார். அப்போ நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால், காட்டு மிருகங்கள், வலுசற்பம், கோட்டான் குஞ்சுகள் என்னை கனம் பண்ணும், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போது தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரமை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஒரு சபையில் நாம் அங்க வகிக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவருக்காகவே வாழுகிறதாக நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளையும் அதற்காக ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது
எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய தாய் தாப்பனார் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களை ஊழியம் செய்ததான ஊழியக்காரங்களாக இருந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? இயேசுவை நம்பி ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் வருகிறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, அப்புறம் சபையில் விசுவாசமாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறது. புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 7 6 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இவ்வாறு அழைத்தார். எப்படி அழைத்தார்? அழகாய் அந்த இடத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். எடுத்துட்டீங்களா? உபாகமம் 7:6. அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலேயும். ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வந்து என்னை நம்புங்க அப்படின்னு மாத்திரம் சொல்லலை, நீங்கள் எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள். ஹல்லேலூயா. எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், த செப்பரேட். வித்தியாசமாக நமக்கும் உலக ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் தேசத்தில் மலாய் ஜனங்கள் இருக்கிறார்கள், சீன மக்கள் இருக்கிறார்கள், இந்திய மக்கள் இருக்கிறாங்க, வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க? சீக்கியர்கள் எல்லாமே அவங்களாம் மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறாங்க வேலைக்கு. ஆனால் பூர்வீகமாக நீங்கள் சொல்கிறது இந்த பூமி புத்திரான்கிற மலாய் பீப்புள், அவங்களுக்கு தான் அந்த நாட்டில் அதிகமான உரிமைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உலகத்தில் உள்ள ஒரு ஜனங்களைப் போல நம்ம பார்க்கல. ஆண்டவர் தம்முடைய சொந்தமான, தனக்கு உரிய, புரியுதா, தன்னுடைய சொத்தாக நம்மை பார்க்கிறார். ஆமென். நீங்கள் நான் விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. நீங்க சொல்லணும், ஐ எம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட், மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல் வி வில் சர்வ் த லார்ட். யோசுவா மாதிரி. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பூச்சக்கரத்தில் உள்ள பூமியில் இருக்கிறதான எல்லா ஜனங்களிலேயும் ஆண்டவர் நம்மை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி. அப்போ உலக மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே கோயிலுக்கு வர்ற எல்லாருமே ஒரு 500 உட்கார்ந்துருக்குறாங்கன்னா எல்லாருமே சொந்தமானவங்களா அப்படி பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆனால் எப்படி இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார்? அவருக்கு சொந்தமான, தோஸ் ஹூ பிலாங்கிங் டு காட், யாரெல்லாம் ஆண்டவருக்கு உடையவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களாம் நல்ல அந்த வசனங்களை தியானிக்க வரும். முதலாவது அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். For you are holy people to the Lord your God has chosen to you be a people for himself, a special treasure. ஆங்கிலத்து வித்தியாசமா போட்டிருக்கு, ஒரு வித்தியாசமான பொக்கிஷம். A special treasure above all people on the face of the earth. வித்தியாசமான ஒரு சொந்தத்தை, சொந்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கொடுக்குறாரு. யாருக்கென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஜனத்திற்கு. இரண்டாவது, ஆமென், வாசிக்கலாம். உபாகமம் 33 இதே அதிகாரத்தில் 29 வசனத்தில் அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். உபாகமம் 33:29 வசனம். ஆ ஓ, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான சலாக்கியம் என்னவென்றால், நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு கர்வம் அல்ல, இட் இஸ் நாட் அ ப்ரவுடு. ஆனால் நமக்குள்ள ஒரு ப்ரவுடு எப்படி இருக்கணும்னா, நான் ஆண்டவருடைய ஜனம், என்ன நான் மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணிக்கிடவே மாட்டேன். சிலவங்க பார்த்தீங்க யாருடைய தனங்களை ஒத்துக்கிடவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா?
அப்படி இருக்கணும். அது எப்படின்னா நல்ல காரியத்துக்கு இருக்கணும், எல்லா கண்ட கண்ட காரியத்துக்கும் அப்படி இருக்கக்கூடாது. தலைக்கணம் பிடிச்சி ஆடுறது அது எப்படின்னா, நான் தேவ பிள்ளை, நான் எனக்குன்னு ஒரு விசேஷ ஒரு ஆண்டவர் ஒரு முத்திரையை மேலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? அப்போ நமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் சமயத்தில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், நான் ஆண்டவர் நம்புறதுனால தான் நான் இப்படி இருக்கணும், இல்லை நான் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருப்பணும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களை தாழ்த்தி எண்ணக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மிகவும் பெரிய தேவன். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் வர தாமதிக்கும் பொழுது, நாம் விரும்புகிற காரியங்கள் வருவதற்கு லேட் ஆகும் பொழுது, தாமதித்து கொண்டு இருக்கிற இட் இஸ் ஆன் த வே அப்படின்னு நினச்சிக்கணும். எனக்கு வர்றது வந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக வருது ஆனால் வரும். ஆமேன். வராதுன்னு நினைக்கக்கூடாது, வருது, அது லேட்டாக வருது ஆனால் லேட்டஸ்டாக வரும். அல்லேலூயா. வராமல் அப்படி திரும்பி போயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்குன்னு அனுப்பி வச்சது திருப்பி ரிவர்ஸ் ஆகி போகாது, உங்கள்கிட்ட வரும். ஆனால் வேகமாக வர்றது லேட்டாக வர்றது நம்ம கையில் தான் இருக்கொழி அவர் கையில் கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை முதலாவது சொன்னேன் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். முதலாவது நான் நினைக்க வேண்டும், நான் தேவனுக்கு சொந்தமானவர். ஐ எம் பிலாங்கிங் டு காட். நான் தேவனுடைய ஜனம். அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்றாரு உனக்கு விசேஷமான ட்ரெஷர் இருக்குங்கிறாரு, பொக்கிஷம் இருக்குங்கிறாரு. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான சூழ்நிலைகள் வழியாக நம்ம போகும் பொழுது சில தவறான நெகட்டிவ் கன்ஃபஷனை பண்ணிடுறோம். எப்படி பண்ணிடுறோம்? நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, எப்படி நெகட்டிவ் கன்ஃபஷனாக எதிர்மறையாக நம்மளே பேசிடுறோம். எனக்கு இனிமே ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஹலோ, இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறீங்களே. எனக்கு இனிமேல் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, நான் அப்படி தான் இருக்க போகிறேன், நான் அப்படியே இருந்து அப்படியே என்ன செத்து போக போகிறேன், நான் எனக்கு இப்படி தான் ஆண்டவர் என் தலையில் எழுதியிருக்கிறாரு. சில சொல்லுவாங்க இப்படி தான் எனக்கு இன்னும் நியமிக்கப்பட்டிருக்குது, அப்படி தான் போக போகிறேன். நோ, என் தேவனால் தலையெழுத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. மனுஷனுக்கு மேலே இருக்கக்கூடியதான பொல்லாங்கை மாற்றுவதற்கு என் தேவனால் முடியும். எத்தனையோ பல ஆயிரம் வாக்கு தத்தங்கள், பல ஆயிரம் உதாரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றுவது தேவனால் தான் முடியுமே ஒழிய, நீங்கள் குட்டிக்காரன் அடித்தாலும் தலைகளை நின்னாலும் ஒரு நாளும் நம்மால் நம்மளை மாற்றவே கழுத தெரிஞ்சு கட்டரும்பாக தான் போக முடிய, ஒரு நாளும் நம்மளால் நம்மளே ஆசீர்வதிக்கப்பட முடியாது, என் தேவனால் மாத்திரமே முடியும். ஆகவே அடிக்கடி நம்முடைய எள்ளத்தில் வரக்கூடியதான அந்த நெகட்டிவ் கன்ஃபஷனை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் வித்தியாசமானவன், ஆண்டவருடைய ஜனம், எனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையா, என்னுடைய தாமான் இல்லை அல்லது என்னுடைய ஜாலான் இல்லை, என்னது நோம்பு சொல்கிறீங்களா, எனக்கு வாயில் வர்றதில்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஒருவனும் கிடையாது, நான் தான் இருக்கிறேன் என் தெருவில், எங்கள் ஊர் எங்கள் தெருவில், என் வட்டாரத்தில், என்னோடய ரீஜனில், என் பகுதியில் நான் தான் வசதி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மூலமாக ஆண்டவர் மையப்படுவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், உங்களுக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை அப்படின்னு முதல்ல போட்டிருக்கு. அல்லேலூயா. யாத்திராகமம் 19 அதிகாரத்தில் மோசே அழகாய் சொல்லுகிறார், 5 வசனம், 6 வசனம், எக்ஸோடஸ் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும், நல்ல கவனமாக பாருங்க, யாத்திரை 19:5, சகல ஜனங்களிலேயும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. 6 வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீர்கள் என்று நீங்கள் இஸ்ரவேல் புத்தரோடே சொன்ன வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் மோசேயை கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், கவனமாக பாருங்க, நீங்களே வார்த்தையை கேட்டு அப்படியே நடப்பீர்கள் என்றால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. இதே போல் ஒரு வார்த்தையை பூமியில் இருந்ததானே அல்லது வாழுகிறதான அல்லது நம்ம உலகத்தில் மக்கள் நம்புகிற மாதிரி எந்த சாமியோ எந்த கடவுளோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. இயேசு மாத்திரம் தான் சொல்லுகிறார், அவரால் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை என்ன,
நீங்களே வார்த்தையை கேட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கவனமாக இருக்கும் மாத்திரம் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒரு கமிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்படிதான் 28 போட்டிருக்கு, அப்படி தானே எல்லாருக்கும் பிடிக்கும். ரூபாய் 28:1-13 வரைக்கும் ரொம்ப நல்லா ருசித்து ரசித்து அழகாக தேன் சுற்றுற மாதிரி வாசிப்பாங்க. 15 இஞ்சியை தட்டி வேப்பிலையை ஊற்றி காயில் வாயில் ஊற்றுற மாதிரி இருக்கும், எல்லாமே தலைகளாக இருக்கும். அதையும் வாசிக்கணும். ஆண்டு சொல்கிறார் 28:1 என்ன சொல்லப்பட்டிருக்குது, அழகாக இருக்குது. அதை நம்ம எல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ நான் உனக்கு விதிக்கிற என் தேவனாய கட்டளின் படியெல்லாம் செய்ய, 1 கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாய். ஆனால் இஃப் யூ ஹர்ட், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாக வைப்பார். 2 சொல்கிறாரு, உன் தேவனை கர்த்தரின் சத்தத்தை செவி எடுக்கும் பொழுது இப்போ சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து படிக்கும்னு. 3 கீழே பாருங்க, கிட்டத்தட்ட 14 போட்டிருக்கு. 14 அப்படியே ரசம் ஓடுது, தேன் அப்படியே காதில் போகுது. சுப்பிரமணிய பாரதியார் சொன்ன மாதிரி தேன் வந்து பாயுது காதினிலே. அப்புறம் 15 இஞ்சி வேப்பிலையும் சேர்ந்து காதில் ஊத்துதுறாரு. இன்று உன் தேவனாய விதிக்கிறவன் சத்தத்துக்கு நீ கற்பனையின்படி நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு 15 செவி கொடாதே போவாய் ஆகில். அப்புறம் இல்லை, இப்படி சொன்னதெல்லாம் அப்படியே நெகட்டிவாக தலைகளை மாறிடும், ஆசீர்வாதம்லாம் எப்படி மாறிடுங்கிறாரு, சாபமாக மாறிடும் அப்படிங்கிறாரு. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் படிக்கணும், படித்தா தான் நமக்கு கொஞ்சம் பயம் வரும். சிலர் படிக்கிறது இல்லை, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுறோம். வாசி, வீட்டில் போய் வாசி பாருங்க, இங்கே வாசிக்க வேணாம், வீட்டில் போய் உட்காந்து வாசி பாருங்க. பட்டணத்திலும் நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்லியிருக்கிறாரு, அதே நேரத்தில் நீ சபிக்கப்பட்டவர் சொல்லியிருக்காரு. உன் கர்ப்பமும் உன் மாப்பு சேர்த்துட்டு ஆசீர்வாதமாக இருக்குன்றாரு. அங்கே எல்லாத்தையும் நான் உறிஞ்சிடுறேன்றாரு. ஆமென். அப்போ ஆண்டுடைய சொந்த சம்பத்தாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கவனமாக செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவர். ஆமென். ஒரு 3 காரியங்களை வேகமாக சொல்ல போகிறோம். அப்போ தேவ ஜனமாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் வர பெனிஃபிட்ஸ் என்ன? 1, நல்ல கவனமாக பாருங்கள், உபாகமும் 26:19. இப்போ தான் பிரசங்கத்துக்கு நான் வர்றேன், இவ்வளோ நேரம் இன்ட்ரொடக்ஷன் தான். உபாகம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பா என்றும் இன்று அவர் உனக்கு சொல்லுகிறார். அப்போ நான் உண்டு பண்ணின எல்லா மக்களை பார்க்கிலும், நவ் யூ ஹாவ் இமேஜின் யுவர் செல்ஃப், இந்த தேசத்தை நினச்சிக்கோங்க, இங்கே இருக்கிற மலாய் பீப்புள், உங்கள் சிங்கப்பூர் சைனீஸ் பீப்புள், தமிழ் பீப்புள், மற்ற வெளிநாட்டில் இருந்த யூரோப்பியன் பீப்புளோ யாராக இருக்கட்டுமே, நான் உண்டு பண்ணின எல்லா மக்களை காட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலேயும் மகிமையிலேயும் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன். 1 தேவன் தருகிறதான பெனிஃபிட் என்னென்னா, இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. புகழ்ச்சியை கொடுக்குறேங்கிறாரு, கீர்த்தியை கொடுக்குறேங்கிறாரு, மகிமையை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு ஃபேம் தராரு, நேம் தராரு, மணி தராரு, மணியை சாப்பிட்றதுக்கு வேண்டியதான பலனையும் தர்றாரு. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்தை நம்ம சாப்பிடணும், நம்ம நல்லா பலகாரம் வாங்கி சாப்பிடணும், அது நல்ல ருசியாக. உங்கள் ஊரில் கிடைக்காத சாப்பாடே இல்லை. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்தார். ஏய் வை கோயிங் கேட்டேன், மலே சென்னை ஏர்போர்ட்டில், ஐம் கோயிங் டு மலேசியா ஃபார் அ வெக்கேஷன். 5 தான், 5 அவர் அவருடைய வைஃப் அவருடைய பிள்ளைங்க அவருடைய தம்பி மனைவி ஒரு 9 வந்தாங்க. எதுக்கு போகிறீங்க? வி ஆர் கோயிங் டு ஈட் இன் மலேசியா. மலேசியாவில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் நாட்டில் நல்ல சாப்பாடு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, விதவிதமான சாப்பாடு, 24 சாப்பாடு. இது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் அதே மாதிரி இந்த ஊரில் எல்லாருமே சாப்பிட்றாங்களான்னா இல்லை, சிலர் சாப்பிட மாட்டுறாங்களே, சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்புல என்ன இருக்குது, சீக்கு நோய், தாலையிலேருந்து கால் வரைக்கும் நோய். அது இல்லையே, தேவ பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா.
ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கணும்னு சொன்னா, நான் விதிக்கிற என் கற்பனைகளின்படியே செய்ய கவனமா மாத்திர இருந்தா போதும். நீ செய்யணும்னு சொல்லலையா ஆண்டவர், ரொம்பவே ஓவர் நம்பட்ட அவர் கண்டிஷன் போடல, செய்ய கவனமா இருக்க மாத்திரம் நீ உன்னை நடத்திக்கிட்டா போதும், நான் எல்லாத்தையும் உனக்கு செய்கிறேங்கிறாரு. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை எல்லாவற்றையும் கொடுக்குறேன். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இந்த மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நான் பெண்டிங்கில் என் லைஃப் இருக்குது, நான் என்னுடைய ரிக்வஸ்ட்னஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது, நினைக்கிறது நடக்காமலே அப்படியே நான் இருக்கிறேன், ஒரே லைஃப்பில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு சம்பளம் கூடலை, அதே சம்பளத்தை தான் லைஃப் ஓடுது, நோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டோட ஒப்பு கொடுக்க போகிறீங்க, நான் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு ஜனம், எனக்கு ஆண்டவர் கீர்த்தியும் மகிமையும் பெருகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஒரு நல்ல அர்ப்பணிப்பு நீங்கள் ராத்திரி வேளையில் செய்து பாருங்கள், கர்த்தர் செய்வார். யோசேப்பை குறித்து பைபிளில் போட்டிருக்கிறது, அவனுடைய சொந்த அண்ணன்மார்களால் அவன் என்ன செய்யப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, நம்மளே வஞ்சிக்கிறாங்க உலகத்தில். ஆனால் அவன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் தெரியுமா? அவர்கள் சேர்ந்து அவனை கொல்லும்படி பிளான் பண்ணினாங்க. யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க, அதுக்கப்புறம் தூக்கி கானானியர் கையில் வழி பிரயாணமாக போய்கிட்டு இருக்குதானே அந்த வியாபாரிகள் கையில் வெள்ளிக்காசு வித்துட்டாங்க, விலையாக வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ போனான், கண்ணு காணா இடத்துக்கெல்லாம் போனான். அவனுக்கு எங்கே போகிறதுன்னு அவனுக்கே தெரியல போனான். ஆனால் கர்த்தருடைய கண் அவன் மேலே நோக்கமாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்குது. ஆண்டுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருந்தால் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. யோசேப் மேலே பொறாமையினால, வஞ்சனையினால, அவன் மேலே நல்ல எண்ணமே இல்லாதபடி, அவனை சாப்பிடும்படி, அவனை கொல்லும்படி, அவனை பீறி போடும்படி அவங்க சொந்த பிரதர்ஸ், அவன் சொந்த அண்ணன்மார், ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளெல்லாம் கொல்ல பிளான் பண்ணும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டுடைய கண்ணு யோசேப்பை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் மேலே அவங்க கை போடுறது கத்திர என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கவே இல்லை. பல இடங்களுக்கு போனான், எங்கெல்லாமோ போட்டாங்க, சிறைச்சாலை கடங்கள்லாம் கொண்டு போட்டாங்க, எகிப்து கொண்டு போகப்பட்டான், அடிமைத்தனமாகி எகிப்து கொண்டு போகப்பட்டு அங்கே உட்காந்துருந்தான், போத்திபார் வீட்டில் அடிமையாக உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த குணம் இருந்தது. என்ன குணம் தெரியுமா? ஞானமாய் பேசுதல். சொல்லுங்களேன், ஆமாம், ஞானமாய். ஆமாம், நம்ம எல்லாம் செய்வோம், ஆனால் ஞானமாக பேச மட்டும் விட்டுருவோம். ஆனால் யோசேப்பு ஞானமாய் பேசுகிற கிருபை அவனுக்கு அதை கொடுத்துருந்தார். வெளிப்பாடு வரத்தை கத்தர் கொடுத்துருந்தார். மறைபொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஞானம் அவருக்குள்ளே இருந்துச்சதுனால அது தேவன் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசேஷமான சில ஆக்கியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே ஜெப வாரம் இருந்து இருக்குதா? நல்ல நீங்கள் பணிவிட செய்யக்கூடிய ஆவி இருக்குதா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு ஒரு வாஞ்சு இருந்தாலே போதும், உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆமென். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, எனக்கு அப்படி பாட தெரியாது, எனக்கு கீபோர்டெலாம் ப்ளே பண்ண முடியாது, எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியும், இப்படிலாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நம்ம மனசுகளே நம்ம போட்டு மண்டையை போட்டு குடையிறத காட்டிலும், எது உங்களுக்கு தெரியுதோ ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்கு இருந்த ஒன்னே ஒன்று ஞானம். என்னது? நான் அடிக்கடி என் தலையில் நானே கை வச்சோம், என் நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தான் தெரியும் நான் எந்தெந்த காரியத்தெல்லாம் தப்பு செய்கிறேன்னு, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்த நீங்கள் என்னமோ ரொம்ப ஞானவான்கள் மாதிரியும் என்னை எப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க. எல்லாருமே சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தவறி போகிறோம் இல்லையா? அப்புறம் பண்ணுற தப்பெல்லாம் மணி ஆண்டவரே மன்னியும் கேட்குறமா இல்லையா? ஆமே, நான் டெய்லி கேட்பேன், ஆண்டவரே ராத்திரி என்னை மன்னியும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல விவேகமாக பேசணும், விவேகமாக ஒளிஞ்சியணும், இன்னும் கிருபையை கொடுங்க, எத்தனையோ ஆயிரம் பேர் ஆதாயப்படுத்திட்டோங்கிற கர்வம் இருக்கக்கூடாது, இன்னமும் உமக்காக ஓடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் வந்து ஜோமன், நீங்களே உங்கள் தலையில் கை வைக்கலாம், அப்படி கை வைக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு அப்படிப்பட்ட கிருபை இருந்துச்சுங்க, அந்த கிருபை அவனை எல்லா இடங்களும் கொண்டு போச்சு. கடைசியில் எந்த ஊரில் கொண்டு அடிமையாக விற்கப்பட்டானோ அதே தேசத்தில் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிற நேரத்தில் அந்த ஞானந்தான் தேசத்தில் பஞ்சத்தை தீர்க்க உதவிச்சு. ஆமென். யோசேப்புடைய ஸ்தானத்தில் ஒரு எகிப்தின் ராஜாஸ் விவேகமா ஒருவனும் இல்லாத பொழுது, ஓ இந்த அடிமையாக விற்கப்பட்டதான யோசேப்பை ராஜ வருஷம் கழிச்சு எகிப்துல இருந்து எகிப்துல வர்றாங்க, கானான் தேசத்துலேருந்து வர்றாங்க. இந்த கதை தெரியுமா? பஞ்சத்தில் அடிபட்டு பண்டாரங்களாக வர்றாங்க,
எகிப்துல ஒரு ராஜா நீதியா நேர்மையா ஞானம் ஆட்சி பண்றார் அவர் பார்க்கலாம் அப்படின்னு பெட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு முந்தானை விரிச்சுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வர்றாங்க. கும்பல் கும்பலா வருது. இவர் ராஜா உப்பரிகையிலேருந்து மேலே பார்க்குறாரு. ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு பார்த்தா யாருமே யார் அது? இவன் அப்பா அம்மா அண்ணன்மார் அண்ணிமார் நாத்தனார் நாத்தாதவர் ஓரகத்தி அண்ணன் அண்ணி அந்த கும்பல் எல்லாம் வருது. யாரோ ஒரு ராஜா நல்லா இருக்கிறாராமே, நல்ல நீதியாக வாழ்கிறாராமே, நாட்டை அப்படி வச்சிருக்கிறாராமே, எகிப்து அப்படியே பாலும் தேன் ஓடுதாமே, கானான்ல தான் ஓடிச்சு, இப்போ கானானில் பஞ்சம், எகிப்துக்கு வர்றாங்க. இவருக்கு தெரியும் ஒரு நாள் வருவாங்கன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த யோசேப்புக்கு அந்த பழைய வஞ்சனை இல்லை. தன்னை தூக்கி குளியில் போட்டவங்க தானே அப்படிங்கிற வஞ்சனை இல்லை. கூப்பிட்டு உட்கார வச்சு மாதம் கணக்கில் சாப்பாடு கொடுத்து போகும்போது பண்டல் ஒன்றெல்லாம் கட்டி சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்பும்போது தான் தன்னை யாருங்கிறது கடைசியில் யோசேப்பு அவனுக்கு வெளிப்படுத்தினான். அதை ஆண்டு சொல்லியிருக்காரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணி கொடு. அப்படி கொடுக்கறதுனால அவன் தலையில் நீ எரிகிற தளர்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை புகழ்ச்சியிலையும் கீர்த்திலேயும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி பண்ண முடியும் என்றால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். எப்பொழுது? When we are being the children of God, when we are committed ourselves to being the God's people, தேவனுக்கு நீங்கள் சொந்தமாக இருக்க முடியும், உமக்கு மாத்திரம் நான் சொந்தம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை செய்வார். ரெண்டாவது வாசிங்க, 1 Samuel 12:22. 1 Samuel 12:22 வாசிக்க போகிறோம். ஆண்டவர் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமா இருந்தபடியினால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன மாதத்தில் ஒரு 1000 ஜனங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை அறிவிக்க வந்து உதவி செய்தார். எங்களுடைய கோல் நியூ லைஃப் மிஷன்ஸில் அறிவிக்கப்படாத எல்லா ஊர்லேயும் போய் கர்த்தர் வார்த்தை சொல்லணும். ஒவ்வொருவரும் லேமன் எவாஞ்சலிசம் பண்ணணும், ஜான் காஸ்பிள் கொண்டுட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வருஷத்தில் 1000 பேருக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. கம்மி நல்லா பண்ணாங்க, ஜனவரி 1 நல்லா ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாருமே கிறிஸ்தவங்க தமிழ் இந்தியா உலகத்தில் இருக்கிறவங்கலாம் 1 தேதியான நல்லா ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அது காற்றுல போயிடும். அப்புறம் அப்பப்போ பூஸ் கொடுத்து ஞாபகப்படுத்தும் போது அப்புறம் அர்ப்பணிப்பாங்க. இப்போ 7 அக்டோபர் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் 1000 பேருக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா போது ஒரு 2 பேர் கை தூக்குனாங்க. 2 பேர் யாருன்னா வயசான பாட்டி கை தூக்கி சொல்லுது, 1000 பேருக்கு நான் ஆண்டவர் படி சொல்லிட்டேன் பாஸ்டர்னு. என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. வயதான ஒரு 75 வயசு இருக்கும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அமைதியாக உட்காந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லார்ட்டையும் சொல்லி, நீங்கள் எவ்வளவுக்குள்ள உங்கள் வாக்கு தத்துவத்தில் நீங்கள் தேவனுக்கு கொடுத்ததானே அந்த 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 கவனனில் நீங்கள் மாறி இருக்கிறீங்க தெரியுமா என்று ஒப்பு கொடுத்து இப்போ வேலை நடக்குது. எப்படி ஆயிலும் 30 தேதி வரதுக்குள்ளே டிசம்பருக்குள்ளே 1000 பேருக்கு சொல்லிடணும். 1000 பேருக்கு சொல்கிறது நம்ம ஊரில் ரொம்ப ஈஸிங்க. வாட்ஸ்அப் மூலமாக சொல்லலாம், பேஜர் மூலமாக சொல்லலாம், மெசேஞ்சரில் சொல்லலாம், அமேன். ஃபோனை பண்ணி பேசலாம், துயரமாக இருக்கியா துன்பமாக இருக்கியா ஏசிட்டவா, அவ்வளோதான் காஸ்பல், ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. மேடை போட்டு பிரசங்கம் பண்ணுறதல்ல பிரசங்கம், ஆண்டவர் பற்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி இந்த நாட்களில். நவ் வி ஆர் இன் த வாட்ஸ்அப் வேர்ல்டு இல்லையா, டெக்னிக்கல் ரொம்ப கூடி போச்சு. ஏசு பற்றி 1000 பேர் சொல்கிறது ரொம்ப எளிதான காரியம். ஒரு இப்போ 150 பேர் சொல்லிட்டாங்க, 150 பேர் நாங்கள் 1000 பேர் சொல்லிட்டோம் பாஸ்டர். 150 1000 கூட்டி பாருங்கள், எத்தனை பேர்? 1,50,000 பேர் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறதுனால ஒரு நாள் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. யோசுவா 1 அதிகாரத்தில் 5 வசனத்தில் அழகாக போட்டிருக்கிறாரு பாருங்களேன். மோசே இறந்த பொழுது யோசுவா கலங்கி தவித்து, இவ்வளோ கூட்டத்தை நான் எப்படி நடத்த போகிறேன்னு நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருவன் உன் மேலே கை போட முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஐ வில் நாட் லீவ் யூ நார் ஃபார் சேக் யூ. உன்னை நான் கைவிட மாட்டேன்.
கைவிடப்பட்ட நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருக்குதா? உங்கள் மனசு இருக்குதா? அதில் அடிக்கடி உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட நிலைமையில் போகுதா? நேற்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இங்கே ஒருத்தர் ஃபேமிலி சந்திச்சு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் கிளாங்கில். ஏன் அப்படி இருக்கீங்க? எங்களை எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அப்படின்னா என்னது? யாருமே எங்கிட்ட பேசுறதில்ல, யாருமே எங்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகளை சொல்கிறதில்ல. நான் சொன்னேன், உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் கூட்ட உங்கள் ஒரு பெரிய குரூப்பே உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் தாழ்மையாகும் பொழுது, தாழ்வு நிலைக்கு போகும்பொழுது உங்கள் கூட இருக்கிற மக்களும் உங்களை விட்டு நினைச்சுவாங்க, பின்வாங்கி போவாங்க. நிழலும் கூட நம்மளை மதிக்காதான். கண்ணதாசனுடைய பாட்டு அப்படி இருக்குது உலகத்தில். உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கும் பொழுது சொந்த நிழலே உன்னை பார்த்து சரி, நீ எல்லாம் ஒரு மனுஷனான சிரிக்கும். இதான் உலகம். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். ஏன்னா உங்களை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கணுமே. ஹி ஹேஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். ஆகவே அவர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் தம்முடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட நிலைமை வரும்பொழுது அவர் பிடிச்சிக்கோங்க, உறுதியாக பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீர் அவரை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரை பிடித்து கொள்வதற்கும் பற்றி கொள்ள வித்தியாசம். தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பிடித்துக்கொள்ள ஜஸ்ட் டச் தான், டச் அண்ட் கோ. அப்படி பற்றி கொள்வது என்பது ஆண்டவரை கட்டியாக யாக்கோபை போல பிடித்து கொள்வது. ஆண்டவர் உறுதியாக அந்த பாண்டை அந்தரக்கூடாது, அருந்து போயிடக்கூடாது. எப்போ அத்து போயிடும் தெரியுமா? பாவம் செய்யும்போது, தேவன் விரோதமான காரியங்களை செய்யும்போது நீங்கள் கட்டியாக பிடிச்சா கூட அவர் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. மூன்றாவது வாசிங்க, சங்கீதம் 29:11. தேவ ஜனமாக இருக்கிறதுனால தேவன் கொடுக்கறதான மூணாவது ஆசீர்வாதம். Psalm 29:11. 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நல்லா போதும். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஆமென். தேவனுடைய ஜனங்கள் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பலன் எதுக்கு என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்துக்காக, தேவ நாம மகிமைக்காக. ஆமென். தாவீது பலவீனமானவனாக இருந்தான். அதாவது நோய்வாய்ப்பட்டவன் அல்ல, சரீரத்தில் அவனுக்கு அவ்வளவு புஷ்டி கிடையாது. ஆனால் யுத்தத்துக்கு போயிருக்கிற அவங்க அண்ணன்மாரெல்லாம் பலசாலிகள். சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவர சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்னால் நல்ல புஷ்டியாக தானே இருப்பாங்க. ஆனால் தாவீது யாருன்னா ஆடு மேய்க்கிறதான ஒரு, ஹி வாஸ் அ ஷெப்பர்ட். ஆடு மேய்க்கிறவன் சாப்பாடே இருக்காது, பழைய கும்பால நல்ல கஞ்சியும் துவையில் இருக்கும் இல்லையா, பழைய சோறு. நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லுவோம்னா திருநெல்வேலி சைட்லலாம் சொல்லுவோம் பழைய சோ. ஆனால் அப்படி அதை சாப்பிட்டவன் தான் நல்லா பலசாலியாக இருக்கிறான். பிஸாவும் பர்கரும் மெக்சிக்கன் சாப்பிட்றது ஃபூன் விழுந்துருது. அமெரிக்காவில் போன வருஷத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ் மீட்டிங்கில் எல்லாம் போயிருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்துச்சு, அப்படி லாலிபாப் சாப்பிட்டு ஜீசஸ் லவ்ஸ் மீன்னு ஃபூனாக எல்லாம் விழுற மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா பின்னால் நல்லா கெளுற மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஊரில் உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு. அப்போ இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் பழைய சோறுக்கும் இல்லை நிறைய வித்தியாசம் இருக்குது. பலன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம செய்கிற சாப்பாட்டில் இருக்குது. ஆமே. சரி, அது வேறு விசேஷம். இப்போ தேவன் கொடுக்குற பலன் எப்படிப்பட்ட பலன்? தாவீது அவன் சரீரத்தில் பலவீனனாக இருந்தான், ஆனால் ஆவியில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பலவானாக இருந்தான். கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு இஸ்ரவேல் இராணுவத்தில் யாருக்கும் தைரியம் இல்லாத பொழுது, பல நாட்களாய் பல மாதங்களாக தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருந்ததான அந்த கோலியாத் என்கிற அரக்கன், ஹி வாஸ் எ ஜாயன், அவனை சந்திப்பதற்கு எது யாருக்குமே தைரியம் இல்லாத பொழுது வனாந்திரத்தில் தனியாக கிடந்து ஒரு கித்தார் எடுத்து பாட்டு பாடிட்டு கிண்ணறத்தை வாசித்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆமென்.
அண்ணமாரில் கேட்குறேன், ஏன் நீ அப்போ அங்கே வந்த? நாங்கள் தான் ஆல்ரெடி வி பிளான்ட் அண்ட் வி எக்யூப்ட் அண்ட் வி ட்ரெயின்டு, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அங்கே, ஏன் அங்கே வந்த? தாய் சொல்கிறான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு பலசாலிகளை தெரிந்தெடுப்பதில்லை, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய பலத்தால் நிரம்பியிருக்கிற துதியின் அபிஷேகம், ஜப அபிஷேகம், வேத வாசிப்பு, தேவ கிருபையில் நிரப்பப்பட்டிருக்கிற விசுவாசிகளை யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. சீனாவில் இருக்கிறது தானே பார்லிமெண்ட்டில் நிறைய விசுவாசிகள் பார்லிமெண்ட் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, படித்தவங்க கிடையாது, ஞானவான்கள் கிடையாது, ஆனால் அவங்க தேவ பிள்ளைகள். அவர்களை சைனா தேசத்தில் இருக்கிறதான பார்லிமெண்ட்டில் வச்சிருக்கிறாரு. அவங்க விசுவாசிகளை அங்கே பகிரமாக சொல்ல முடியாது, ஆனால் தே ஆர் த பிலீவர்ஸ். பலன் எப்படி வருகிறது? தேவனை துதிக்கிறதுனால. தாவீது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான், இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தான், துதிக்கிறவனாக இருந்தான், பாடுகிறவனாக இருந்தான், வேதத்தை வாசிக்கிறவனாக இருந்தான், ஆலயத்திற்கு போகிறவனாக இருந்தான். எருசலேமில் பண்டிகை நடக்குதுன்னு அவன் ஆசைப்பட்டு நினச்சா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு காட்டில் கிடக்கணும். அவன் மேலே எழுதியிருந்த வேலை, நீ ஆடு மேய்க்கணும், காட்டில் கிடக்கணும். பல மாதங்களாக கடந்த அவனுக்கு தேவன் தன்னுடைய பலனெல்லாம் கொடுத்து அவனை உருவாக்கி வச்சுருந்தாரு. ஆனால் ஒரு நாள் அந்த பலன் வெளிப்பட்டுச்சு. தாவீதை அழைச்சி கொண்டு வந்து அந்த பாளையத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சாதாரணமான ஒரு வாலிபன், சின்ன பையன், ஜஸ்ட் ஹி வாஸ் அ டீனேஜ் பாய். ஆனால் அவனுடைய தோற்றமும் அவனுடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரருக்குள்ள தகுதி கிடையாது. சவுல் கூட ராஜ வஸ்திரம் போட்டு கொடுத்து அனுப்பிவிட்டார், அதான் அது அவனுக்கு தோதுப்படலை, கழுத்து வச்சுட்டு போயிட்டான். எனக்கு இருக்கிறதே போதும், சாதாரணமான கவன் எடுத்துக்கொண்டு அதில் 5 காலை நிரப்பி கொண்டு போய் யுத்தத்துக்கு போகிறான், யாரை சந்திப்பதற்கு? கோலியாத்தை பார்க்கறதுக்கு. அப்போ கோலியாத் சொல்கிறான், இது யார் அவன்? நான் தாவீது வந்திருக்கிறேன். அப்போ அவனுக்கே பரியாசம், என்னை சந்திக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா? அப்போ தாவீது சொல்கிறான், நீயோ கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வீட்டியோடும் எல்லா விதமான ஆயுதங்களோடும் எல்லாம் தரித்தவனாக வருகிறாய். நானோ, சொல்லுங்க, நானோ. அல்லேலூயா. நானோ, அந்த வார்த்தையில தான் தேவ பலன் இருக்குது. சொல்லுங்க, நானோ. நானோ, ஓ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வர்றேன். ஆமென். அல்லேலூயா. உலக ஜனங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க பணத்தில், அவங்க பலத்தில் மேன்மை பாராட்டுவாங்க. தாவீதே சங்கீதத்தில் இருக்கிறாரு, அவர்களாம் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம். அவங்க ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, நாங்களோ தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். நானோ, நீ நிந்தி தந்த இயேசுவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி தான் வந்த வேலையை முடித்தான். எடுத்தான் ஒரு கல்லை, கவனில் வச்சான், தேவனை மையப்படுத்தி துதித்து ஜெபித்து எய்த அந்த ஒரே கல், ஒரே கல்னால தேசத்தில் இருந்துதான் புல்லாப்பை என் தேவன் ஒரே நொடியில விழத்தள்ளினான். ஆமென். ஆக தேவ பலன் துதிக்கிற தாவீதுக்குள்ள இருந்ததினால் பொல்லாத சத்துருவை அன்றைக்கு ஆண்டவர் வீழ்த்தினார். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும்பொழுது தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். நீங்கள் நல்லா ஜெபிக்கும் பொழுது, நல்லா துதிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழும் பொழுது, உலக பிரகாரமான மக்களோடு இணைந்து வாழாதபடி உங்களை வேறு பிரித்து, முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை வேறு பிரித்து, உங்களை செப்பரேட் பண்ணி ஆண்டவருக்காக நீங்களும் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 2:10 புதிய ஏற்பாட்டில், 1 பீட்டர் 2:10. ஹல்லேலூயா. முன்ன நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கல, இப்போதோ அவருடைய இருக்கிறீங்க. அப்புறம் முன்ன நீங்க இறக்க பெறாதவங்களா இருந்தீங்க, இப்போ நீங்க இறக்கம் பெற்றிருக்கிறீங்க. நல்ல கவனிங்க, இப்ப என்ன பாருங்க, முன்ன நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கல, இப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. முன்ன நீங்க இறக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்ப இறக்கம் பெறுறீங்க. இப்படி எப்படி இறக்கம் பெறுறோம்? உதாரணத்தை நான் கேட்குறேன், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் யாராக இருந்தீங்க? உங்கள் பேர் ஆ, இதே பேர். நீங்கள் ஆண்டவர் ஆராதிச்சிங்களா, வேறு தெய்வத்தை ஆராதிச்சிங்களா? அப்படியா,
நீங்க பரம்பர கிறிஸ்தவங்களோ பரவாயில்ல. இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், கோயிலுக்குள்ள யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கோயிலுக்கு வெளியே நின்றுதான் அவன் நீங்க நீங்க நீ மணி அடிப்பான், நம்ம அப்படியே பண்ணுவோம் இல்லையா. பயந்து நடுங்கி ஒண்ணுமில்லாததுக்கு மனுஷன் அப்படி கும்பிட்டு இருந்தான். இது யார தழுவினதுன்னா, யூத மார்க்கத்தை தழுவினது. யூதர்கள் தேவனுடைய கூடாரத்தில் போறதுக்கு அனுமதி கிடையாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போய் தன்னை கழுவி சுத்திகரித்து பாவ நிவாரண பலி செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பயந்து நடுங்கி லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நடுங்கி உள்ளே போகும் பொழுது, ஒருவேளை பாவம் பண்ணியிருந்தான கத்தர் அவனே அடிச்சு போட்டுருவாரான், பைபிளை போட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு செய்கிற பூசாரி வேலை, நம்ம ஊரில் செய்கிறாங்களே, இது இது பழைய ஏற்பாடு. அப்படி இருந்த நம்ம இருந்த ஜனங்களை இப்ப சொல்றாரு, நீங்க முன்னே இரக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்று அந்த பீடத்துக்கிட்ட போய் நின்று, யாருமே கோயில் வழியே நிக்கல, எல்லாருமே உள்ள போய் நின்று ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றோம், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. During the time of Old Testament, you cannot sing the song as this like. இதை பாரு, அப்பா பிதாவுன்னு சொல்ல முடியாது. யெகோவா தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினா அப்படியே பயந்து விழணும். நான் பொல்லாதவனா இருக்கிறேன் அப்படியே விழணும். நான் உக்கிர கோமர் அப்படியே அப்படியே தான் இருந்தாங்க அந்த காலத்தில் யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள். சிலுவையில் நமக்காக அவர் மரித்ததுனால தான் இப்போ பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், அப்பா அப்ப ஃபாதர் புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துருக்கிறார். அப்போ நீ தேவ பிள்ளைகளாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்குறார். ஆமேன். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது, சகாயம் கிடைக்குது, பலன் கிடைக்குது. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்கிற போகிறீங்க, புகழ்ச்சி கீர்த்தியை கர்த்தருக்கு கொடுக்குறாரு. ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு செய்ய போகிறோம். எப்படி தெரியுமா, நான் தேவனுக்கு சொந்தம். சொல்லுங்கள், நான் தேவனுக்கு சொந்தமானவன், தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் ஒரு பரிசுத்தமான ஜனம், நான் வேறுபிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு, நமக்கு ஒப்பான உலகத்தில் யாருமே இல்லை. தெரிந்து கெடுக்கப்பட்டதான பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை கொடுக்கிறார். எனக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுக்கணும். எல்லாரும் அப்படி எளிமை நின்று ஒரு நல்ல அர்ப்பணிப்பு பண்ண போகிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், அர்ப்பணிக்கப்பட்ட நான், ஓ வேறுபிரிக்கப்பட்ட நான், இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை பெறணும். ஆண்டவரே கிருபை செய்ய முடியுமா, கேட்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மளை முற்றுமாக ஒப்பு கொடுத்து ராத்திரி நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன், ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரால் ஓ முத்தரிக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று வாழும்படி நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். வி ஆர் பிலாங்கிங் டு காட். நான் தேவனுக்கு சொந்தமானவன். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார், ஹி ஹஸ் எ ஸ்பெஷல் ட்ரெஷர் அப்பான் யூ. உங்களை விசேஷித்த ஒரு ஒரு பொக்கிஷம், சிலாக்கியத்தை கத்தவங்க கொடுக்க விரும்புகிறார். யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எல்லார் கண்களையும் மூடி ஜோம் பண்ணும் பொழுது வலதுகரத்தை உயர்த்தி அல்லது 2 கையுமே உயர்த்தி, நான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லார் வாயை திறந்து சொல்ல போகிறீங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், நான் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு ஜனம், நான் ஆண்டவரால் ஓ ஆண்டவர் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு ஜனம். ஐ எம் எ ஹோலி மேன், ஐ எம் எ ஹோலி விமன், வி ஆர் த ஹோலி பீப்புள், மீ அண்ட் மை ஹவுஸ் ஆஸ் வி ஹோல். நாங்கள்லாம் தேவனுடைய பரிசுத்தமான பிள்ளைகள். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த தருவாராக. கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் எல்லா நன்மைகளையும் தருவாராக. உங்களை ஒரு நாள் அவர் கைவிடுவது இல்லை, உங்களை ஒரு நாள் அவர் விட்டு விலகுவது இல்லை. அவர் பலத்தால் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு குறுக்கில் இருக்கிற பலவீனங்களெல்லாம் நீங்கள் போகிறது. எல்லா பலவீனங்கள், வியாதிகள், எல்லா சோம்பல்கள், எல்லா மசதிகள், எல்லா மந்தமான ஆவிகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் போகிறது. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதைரியங்கள், அவநம்பிக்கைகள் எல்லாம் நீங்கள் போகிறது. எல்லா வாயை திறந்து சொல்லி ஜோமனை போகிறோம், நான் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு ஜனம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்,
Hallelujah. இனி எனக்கு உலகத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. There are a lot of difference between me and the world. ஆண்டவருக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. Hallelujah. அப்படி சொல்லும் பொழுதே, அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை விசேஷமாய் நிரப்புகிறார். விசேஷ கிருபை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. இந்த கூட்டம் முடிஞ்சு போன பிறகு யாருக்கா ஜோமனு நான் ஜோமனுவேன். ஆனால் இப்பொழுது நாம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு ஜனம். I'm a holy man. Hallelujah. தேவனுடைய சிலாக்கியங்களை உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒப்பு கொடுக்கிற பெற்றுக்கொள்ளுங்களை புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ணுவார். உங்கள் பலவீனங்கள் ஒன்று நீங்கி போகும். சரீரத்தில் இருக்கிறதால எல்லா விதமான பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் எல்லா கண்ணீரும் கவலையும் கஷ்டங்களும் நீங்கி போகும். பலவீனங்கள் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக, தரித்திரன் தன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவானாக. வேத வார்த்தை சொல்லுகிறபடியே சொல்லுவோம், நான் தேவனுடைய பரிசுத்தமான ஜனம், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட போவதில்லை. உலகத்தில் உள்ளவர் கைவிடப்பட்டாலும் உங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்கள் பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்கள் குடும்பத்தரை தேவன் ஒரு நாள் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு இன்று வருகிற ஆசீர்வாதங்கள் லைனாக வந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். தாமதிக்கிறது என்று நினையாதிருங்கள். தாமதிக்கிறது ஆனால் வந்தே தீரும் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக அவர் ஓ உங்களை ஹல்லேலூயா விசேஷமாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் கொடுத்து இரக்கத்தை உங்கள் மேலே கொடுக்கிறாரு. இரக்கத்தை கொடுக்கிறார். இரக்கம் உங்கள் மேல் உண்டாகுது. மர்சி. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நின்று அந்த சத்தத்தை கேட்டு இறக்க செய்தது போல இந்த ராத்திரி நேரத்தில் இறக்க பாராட்டுற தேவன். நல்ல வலது கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இறக்கம், இறக்கம் தேவா, இறக்கம் இல்லையோ சொல்லுங்க. என்மேல் இறங்கும் ஆண்டவரே, இனிமேல் இறங்கும் ஆண்டவரே, என்மேல் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கண்ணிலேருந்து வழுகிற கண்ணீரை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பல நாட்களாக என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, கர்ப்பம் தரிக்காமல் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இப்போ இறக்கம் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் இப்பொழுது கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதே இதுக்கே தேவன் வார்த்தை சொல்லுகிறது, இறக்கத்தை நான் இந்த இடத்துல வைக்கிறேன், இறக்கத்தை நான் வைக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரிசீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இறக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவ ஜனமாக இருக்கிறவங்க இறக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம் மட்டுமல்ல, யூ கேன் டேக் இட், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவர் உங்களை இறக்கம் பாராட்டுகிறார், இறக்கம் பாராட்டுகிறார், இறக்கம் பாராட்டுகிறார். பல நாட்கள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு, 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 உண்டு. ஹல்லேலூயா. இனி நீங்கள் ஓ இறக்கம் இல்லாதவர்கள் இல்லை, இறக்கத்தோடு போக போகிறீங்க, பலனால் போக போகிறீங்க, புகழ்ச்சியாய் போக போகிறீங்க, கீர்த்தியோடு போக போகிறீங்க. கர்த்தவங்களை வாளாக்காமல் தலையாக மாற்றுவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். அவர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் கடந்து வந்த பாதைகள், போய்கொண்டிருக்கிறதான பாதைகள், வந்திருக்கிற இந்த நேரத்தில் அவங்க ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான பலனை நீர் இப்பொழுது தாரும். நீடித்த நாட்களாக காத்திருக்க இதயத்தை இழைக்க போனோம். ஆனால் விரும்பி வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் என்று சொன்னீரே, அந்த ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை இப்பொழுதே நீர் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் பலன் கொடுக்கறதுக்காக நன்றி, கோடான கோடி நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா?